அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து லாஸ்ட் வீக் நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த டேஸில் எடுத்த ஒரு வீடியோஸ் தான் இது. அதனால தான் லாஸ்ட் வீக் வந்து அவ்வளோவா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லி எந்த வீடியோஸுமே வந்து சரியாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த விலாகில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீடியோஸ் தான் இருக்கும். காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் எனக்கு எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக் ஃபுல்லாகவே இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இன்றைக்கி லெமன் ரைஸு, ஒருத்தவங்களுக்கு லெமன் ரைஸ் தான், ஒருத்தவங்களுக்கு கர்ட் ரைஸாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸும் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி மஷ்ரூம் ஃப்ரையும் அன்றைக்கி வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். வீட்டு வேலைங்க பொறுத்த வரைக்கும் நானும் அம்மாவும் வந்து ஷேர் பண்ணி தான் செய்வோம். குக்கிங்கும் கிளீனிங்கும் வந்து நான் வந்து எடுத்துப்பேன். ஃபுல்லாக வாஷிங் எல்லாமே வந்து அம்மா செஞ்சுருவாங்க. அதனால் வந்து வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அதனாலே நிறைய டைம் இருக்கும் போது எல்லாமே வந்து நான் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா கடைக்கு போய் கொஞ்சம் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இப்படி தான் லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அம்மா வந்து கீழே விழுந்து கால் வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால அவங்களால இப்போ நடக்க முடியாது. சரி, கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கனால வீட்டு வேலை எல்லாமே வந்து நானே பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைக்கெலாம் சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் வந்து இவங்க ஒரு டைம் வருவாங்க, அத்தை ஒரு டைம் வருவாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் டேஸாகவும் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே உட்காந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனாலே வந்து இந்த ஒரு ப்ராப்பர் வீடியோஸே எடுத்துருக்க மாட்டேன். சும்மா ஸ்டிச் பண்ணி அப்படியே கொடுத்துட்றது இப்படி தான் போயிடுச்சு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தூங்கிடுறது. இப்போ தான் ஒரு வாரம் கழிச்சு என்னை அடாப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும்னு. சரி, இன்ஷால்லா அவருக்கும் சீக்கிரம் கால் சரியாகணும்னு சொல்லிட்டு துவாசி